ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு இன்னியல் நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம 2022 பலன்கள் ஒவ்வொரு அல்பபெட்ஸ்க்கும் பார்க்க போகிறோம். இது எந்த வகையில் நீங்கள் உங்களோட பொருத்தி பார்த்துக்கணும்னா, உங்களுடைய பெயரின் முதல் எழுத்து, இதில் இனிஷியல் வேண்டாம், உங்களுடைய பெயரின் முதல் எழுத்து, அந்த எழுத்தை நீங்கள் அடிப்படையாக கொண்டு இந்த பலன்களை பார்த்து கொள்ளலாம். இதில் இங்கிலீஷ் அல்பபெட்ஸை வச்சு தான் நான் பலன்கள் கொடுக்க போகிறேன். ஏலிருந்து இசட் வரைக்குமான அந்த எழுத்துக்களின் அடிப்படையில் இந்த 2022 ஒவ்வொருத்தருக்கும் எப்படி இருக்க போகுது, என்னென்ன வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற தகவல்கள்லாம் இந்த பலன்களில் நீங்கள் தெரிந்து கொள்ள போகிறீங்க. நான் வழக்கமாக சொல்கிறது மாதிரி ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே தெரிகிற இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு அனுப்பும் பொழுது உங்களுக்கான இலவச பொது பலன்கள் நான் 3 நாட்களில் அனுப்பி வைப்பேன். அந்த இலவச பொது பலன்களில் நான் என்னென்ன சொல்லுவேன்னா, உங்களுடைய பிறந்த தேதியின் ஸ்பெஷாலிட்டி, அதனுடைய தன்மைகள் என்ன, பிறந்த தேதியின் கூட்டு எண்ணின் தன்மைகள் என்ன, இது இரண்டுத்திற்கும் உங்களுடைய பெயர் எந்த அளவுக்கு பொருந்தி போயிருக்கு, இந்த தகவல்கள்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள போறீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுடைய பெயர் இனிஷியலோட ஒரே ஒரு ஸ்பெல்லிங் தான் அனுப்பணும், மாற்றி மாற்றி அனுப்பக்கூடாது, அனுப்பும் போதே தெளிவாக அனுப்பிச்சிருங்க. அதே போல் உங்களுடைய பிறந்த தேதி, இந்த ரெண்டு தகவல்களையும் ஒரு முறை மட்டுமே நீங்கள் மாறுதல்கள் இல்லாமல் அனுப்பணும். ஒன்ஸ் நீங்கள் அனுப்பிச்சிட்டு தவறுதலாக அனுப்பிச்சிட்டேன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா ஒர்க்லோடு எனக்கு ரொம்ப அதிகமாகிடுது, நிறைய பேர் அந்த மாதிரி திருப்பி திருப்பி அனுப்புகிறாங்க. அதனால் ஒரே ஒரு முறை மிக சரியான உங்களுடைய பிறந்த தேதி, ஆக்சுவலான டேட் ஆஃப் பர்த், சில பேர் சர்டிஃபிகேட்டுக்காக மாற்றிருப்பாங்க, அதை எடுத்துக்காதீங்க, ஆக்சுவல் டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய நேம் அனுப்பிச்சி விட்டீங்கன்னா உங்களுக்கான பொது பலன்கள் நான் இலவசமாக பதிவு செய்து அனுப்பி வைப்பேன் 3 நாட்களுக்குள்ளார. இப்போ 2022 ஒவ்வொரு எழுத்திற்கான பலன்கள் பற்றி விரிவாக பார்ப்போம். அல்பபெட்ஸ் P.Q.R, இதில் முதல் எழுத்துக்களாக பெயரை கொண்டவர்களுக்கு 2022 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். பி அப்படிங்கிற அல்பபெட்டே வந்து சனியின் ஆதிக்கத்தில் வரக்கூடியதுங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு ஆண்டு தான். ரொம்ப பெரிய மாற்றங்களை கொடுத்துருமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அதே சமயத்தில் ஃபெயிலியர்ஸை கொடுத்துறாது. சென்ற ஆண்டை காட்டிலும் உங்களை அடுத்த நிலைக்கு ஏதேனும் ஒரு வகையில் உயர்த்தக்கூடிய ஒரு ஆண்டாகவே இந்த ஆண்டு இருக்க போகுது. நீங்கள் செய்ய வேண்டியது சென்ற ஆண்டில் ஏற்பட்ட சிரமங்களை நினைத்து முயற்சி பண்ணாமல் மட்டும் இருந்துடாதீங்க. ஃபோக்கஸ்டாக ரொம்ப வந்து அடுத்த நிலையை உயர்வதற்கான வேலைகள் என்னென்ன உண்டோ அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நிச்சயம் வந்து உங்களுக்கான முயற்சி வீண் போகாத ஒரு நல்ல ஆண்டாகவே இது இருக்கும். குறிப்பாக ஏப்ரல், ஆகஸ்ட், நவம்பர் இந்த மாதங்களில் உங்களுக்கான பாசிட்டிவான விஷயங்கள்லாம் நடக்கும். அதுலேயும் அதிர்ஷ்ட நிறங்கள்னு சொல்லி பார்க்கும் பொழுது ப்ளூ, க்ரீன், ஒயிட் இந்த நிறங்களுக்கு நிறையா முக்கியத்துவம் கொடுங்க. அது உங்களை கான்ஃபிடென்ட்டாக மோட்டிவேட்டடாக ஃபீல் பண்ண வைக்கும். அது எப்படி சார் ஒரு நிறம் வந்து மோட்டிவேட்டடாக ஃபீல் பண்ண வைக்கிது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இன்றைக்கி மெடிக்கல் ஃபீல்டில் கூட கலர் தெரப்பின்னு ஒரு விஷயம் பண்ணுறாங்க. அது எதை வைத்துனா உங்களுடைய சைக்காலஜிக்கல், உங்களுடைய ஸ்ட்ரெஸ் அனாலிசிஸ் வைத்து எந்தெந்த நிறங்கள் உங்களுக்கு உங்களை வந்து மோட்டிவேட்டடாக ஃபீல் பண்ண வைக்கிது அப்படிங்கிறத கெஸ் பண்ணி அந்த நிறங்களை பயன்படுத்த வைப்பது தான் கலர் தெரப்பிங்கிறது. அதையும் இங்கே நம்ம வந்து எண்கணித ரீதியாக உங்களுடைய பிறந்த தேதிக்கு எது வந்து நல்லது பண்ணும் அப்படிங்கிறத வச்சு நம்ம சொல்கிறோம். இப்போ கியூ அப்படிங்கிற அல்பபெட்டை கொண்டவர்களுக்கு இந்த 2022 எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்ப்போம். இந்த ஆண்டு ரொம்ப ரொம்ப ஒரு சிறந்த ஒரு ஆண்டு தான், உங்களுக்கு கவலையே பட வேண்டாம். இந்த ஆண்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போகுது. நீங்கள் முயற்சியை மட்டும் கைவிடாமல் நீங்கள் இருந்தாலே போதுமானது. இன்னும் சொல்ல போனால் சில நேரங்களில் நீங்கள் முயற்சி பண்ணாமலே கூட நிறைய அனுகூலங்கள்ங்கிறது உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாகவே இருக்க போகுது. அதுலேயும் குறிப்பாக ஜனவரி, ஏப்ரல், அக்டோபர் இந்த 3 மாதங்கள் ரொம்ப சிறந்த நற்பலன்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வகையில் இருக்க போகுதுங்க. ஆரஞ்சு, சாண்டல், எல்லோ, ஒயிட் இந்த நிறங்களுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுங்க. அது உங்களை வந்து கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ண வைக்கும், எனர்ஜைஸ்டாக இருக்க வைக்கும். நீங்கள் விரும்பிய ஒரு உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் இதையெல்லாம் கிடைத்து உங்களை உங்கள் மனதை குதூகலப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாகவே இது இருக்க போகுதுன்னு சொல்லலாம். அடுத்தது அல்பபெட் ஆர். இந்த ஆர் அப்படிங்கிற அல்பபெட் சந்திரனின் ஆதிக்கத்தில் வரக்கூடியதுங்க. இந்த ஆண்டு ஒரு சிறந்த ஆண்டு தான், நிச்சயம் வந்து ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஆண்டாகவே இருக்க போகுது. ஃபெயிலியர்ஸுங்கிறது கண்டிப்பாக வந்துடாது. அதுலேயும் குறிப்பாக ஜனவரி, ஜூலை, டிசம்பர் இந்த மாதங்கள்லாம் வந்து
உங்களுக்கு மிகச்சிறந்த அனுகூலங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதங்களாக இருக்க போகுது. இதில் உங்களுக்கு மஞ்சள் நிறம், லைட் ப்ளூ, ஒயிட் இந்த நிறங்களுக்கு நிறைய நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா அது உங்களை மோட்டிவேட்டடாக இருக்க வைக்கும், ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ண வைக்கும். இப்போ நான் சொல்லியிருக்கிற இந்த பலன்களில் இருக்கக்கூடிய அதிர்ஷ்ட நிறங்களாகட்டும் அதிர்ஷ்ட மாதங்களாகட்டும் இதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாப்பில் உங்களுடைய ஒவ்வொரு கோலையும் நீங்கள் செட் பண்ணி கரெக்டாக பிளான் பண்ணி உழைத்தீர்கள் என்றால் கண்டிப்பாக அந்தந்த மாதங்களில் உங்களுக்கான அனுகூலத்தன்மைகள் அப்படிங்கிறது ஏற்படவே போகுது. அதுலேயும் குறிப்பாக குரு வழிபாடுங்கிறத நிறைய செய்யுங்க. ஏன்னா இந்த ஆண்டு முழுவதுமே பார்த்தீங்கன்னா குரு மூன்று இடங்களுக்கு மாறி மாறி சென்று கொண்டு வந்து கொண்டே இருப்பார். ஏதேனும் ஒரு வகையில் வந்து உங்களுக்கு அனுகூலங்கள்ங்கிறது உருவாகாமல் போயிடாது. இந்த மூன்று அல்பபட்சி சேர்ந்தவர்களுக்குமே சேர்த்தே சொல்கிறேன், நிறைய ஜீவ சமாதி அடைந்த குரு மகான்களின் சன்னதிகளுக்கு சென்று வழிபடுவது, உங்களுடைய பிரார்த்தனைகளுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுப்பது, மனதை அமைதியாக வைத்துக் கொண்டு இதை செய்யும் பொழுது நிச்சயம் அனுகூலமான தன்மைகள் அப்படிங்கிறது உருவாகாமல் போகவே போகாது. உங்களுடைய மைண்டை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ்டாக வச்சுருங்க, நிச்சயம் நல்லதுங்கிறது நடக்கும். ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது அனைத்துமே ஒவ்வொருத்தருடைய பெயரின் முதல் எழுத்தை வைத்து அதன்படி 2022 உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற பலன்களை பார்த்துக்கிட்டீங்க. இதில் சில பேருக்கு வந்து கேள்விகள் வரலாம், இது வந்து இனிஷியலை சேர்த்ததா சார் அப்படின்னா மறுபடியும் சொல்கிறேன், இது இனிஷியலை உள்ளடக்கியது கிடையாது, உங்களுடைய பெயரின் முதல் எழுத்தை வைத்து மட்டுமே இங்கே பலன் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒவ்வொரு மனிதருக்குமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய எண்கள் சம்மந்தப்படும். இனிஷியலோடு சேர்த்து பெயரின் முழு எழுத்துக்களையும் கூட்டி வரக்கூடிய ஒரு எண் ஒன்று, பிறந்த தேதி ஒன்று, பிறந்த தேதியின் கூட்டு எண் ஒன்று, இது மாதிரி நிறைய எண்கள், மொத்தம் மூணு நம்பர்ஸ் வந்துருச்சு பாருங்க இதிலேயே. ஸோ இந்த மூன்று எண்களுமே சேர்ந்தது தான் ஒரு முழுமையான பலன்களை தரும். ஸோ உங்களுடைய பெயர் நல்லபடியாக அமைஞ்சிருந்துச்சுன்னா இந்த பலன்களே நீங்கள் பார்க்கவே வேண்டாம். இன்னும் சொல்ல போனால் அதுவே உங்களுக்கான நல்ல ஒரு எண்கணித பெயரே உங்களை வந்து எல்லா சூழ்நிலைகளிலையுமே வெற்றியாளர்களாக இருக்க வைக்கும். அதனால தான் நான் என்ன சொல்லியிருக்கேன், உங்களுடைய பெயர் உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டி எண்ணிற்கும் பொருந்தி போயிருக்காங்கிறத நான் விரிவாக இலவச பொதுப்பலன்களாகவே நான் பார்த்து சொல்கிறதா இருக்கேன். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து அதை ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுடைய பெயர் இனிஷியலோட ப்ளஸ் உங்கள் டேட் ஆஃப் பர்த் இது ரெண்டுத்தையும் எனக்கு அனுப்பி வைக்கணும். இது அனுப்பும்போது ஒரு முறைக்கு இருமுறை தெளிவாக யோசித்து நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, பேரை நான் தப்பாக மென்ஷன் பண்ணி அனுப்பிச்சிட்டேன், டேட் ஆஃப் பர்த் நான் தெரியாமல் தப்பாக அனுப்பிச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. திருப்பி திருப்பி நம்ம கிராஸ் வெரிஃபை பண்ணி அனுப்புறதுக்கு எனக்கு டைம் இல்லை, நிறைய ஒர்க் லோடு அதிகமாக இருக்கிறதுனால முடிந்தவரை முதல் முறை நீங்கள் அனுப்பும் போதே உங்களுடைய ஆக்சுவல் டேட் ஆஃப் பர்த், சர்டிஃபிகேட்டில் வேற ஒரு டேட் ஆஃப் பர்த் இருந்துச்சுன்னா தயவுசெய்து அதை அனுப்பாதீங்க. உங்களுடைய ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய முழு பெயர் இனிஷியலோட நீங்கள் அனுப்பி வைக்கும்போது உங்களுடைய பிறந்த தேதியின் ஸ்பெஷாலிட்டி என்ன, பிறந்த தேதியின் கூட்டு எண்ணின் ஸ்பெஷாலிட்டி என்ன, இது இரண்டுத்திற்கும் உங்களுடைய பெயர் எண் பொருந்திருக்கா, அப்படி பொருந்தி இருந்துச்சுனால் எந்த அளவு பொருந்திருக்கு, பொருந்தலைனா அது ஏன் பொருந்தலைங்கிறதெல்லாம் சொல்கிறதா இருக்கேன். மீண்டும் அடுத்த ஒரு இதே போன்ற விரிவான பதிவில் சந்திப்போம். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.